ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைன்லிங்கா ஆர்ட் ஸ்டுடியோ. நான் உங்கள் தர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆர்ட் ஸ்டுடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தாயும் குழந்தையும் எப்படி வரைகிறது. அதுக்கு முன்னாடியே நம்ம கைகளுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கறது ரொம்ப அவசியங்க. என்ன மாதிரினா, வெர்டிக்கல் லைன், ஹரிசண்டல் லைன், சர்க்கிள்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டை போட்டு போட்டு ட்ரை பண்ணுங்கள். பென்சில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் பென்சிலை வச்சு நீங்கள் சர்க்கிள் மாற்றி மாற்றி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வரும். லைன் போடுறது அந்த ஃப்ளோ வரும் உங்களுக்கு ஆர்ட் பண்ணும்போது. அதே போல் நம்ம ஒவ்வொரு ஆர்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா, லைனை பேஸ் பண்ணி தான் ஆர்டிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் எவ்வளோ முக்கியமோ, அஸ்திவாரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறோமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் நல்லாவும் வீடு வரும். அதே போல் தான் நம்ம ஆர்ட்டை பொறுத்த வரைக்கு நம்ம போடுற பேஸ் லைன், இப்போ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோ இல்லை இதை வந்து பார்த்து நீங்கள் பாட்டு கிரிபிள்ஸ் இந்த மாதிரி போட்டு போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரையிறதுக்கு வரோங்க. இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருந்தேன் பாருங்கள், ஒரு பசுவை நம்ம வரைஞ்சாச்சு, கார்ட்டூன் பசு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கைக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா ஈஸி ஒர்க் பண்ணுறது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சொன்ன மாதிரி ஒரு பேஸ் லைன் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கை அதே போல் இந்த குழந்தைக்கு கையை சொல்லுவோம், காலு அம்மாவுக்கும் கால் போட்டுருவோம். அந்த சைடு உள்ள கை இது அவ்வளோதாங்க. இப்போது ஓவரால் வந்து ஸ்டிக் ஃபார்ம் வந்து பண்ணிட்டோம். இன்னும் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புரியுற மாதிரி இப்படி ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஈஸியாக. இது செகண்ட் ஸ்டெப்புங்க. அவ்வளோதான், ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுவும் செகண்ட் ஸ்டெப்பு முடித்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கு ஒரு 3D ஷேப்பில் நீங்கள் கொண்டு வந்துடணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் நீங்கள் டீட்டெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து இது கண்ணுக்கு, நோஸ், இது லிப். இப்போ கண்ணுக்கும் காது மூக்குக்கும் உள்ள இடையில அந்த இடப்பட்ட இதில் தான் நம்ம வந்து காது போடணும். அதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட்டு. ஓகேவா? அந்த காது வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த மெஷர்மெண்ட் லைன் போட்டால் உங்களுக்கு அந்தந்த இடத்துல எந்த இடத்துல எது வரும் அப்படின்னு உங்களுக்கும் கன்ஃபியூஸ் இல்லாமல் போடலாம். அவ்வளோதான். இனிமேல் அப்படியே ஸ்கெட்சு, இது மேலே நமக்கு என்ன மைண்டில் நம்ம என்ன மாதிரியே தச்சுருக்கோமோ அந்த கேரக்டருக்கு அப்படியே கொண்டு வந்துருக்குறோம். அவ்வளோதான், ஸ்கெட்சு முடிச்சாச்சுங்க. ஃபைனல் ஸ்கெட்சு, அதாவது அந்த பேஸ் லைன், அதுக்கப்புறம் ஒரு 3D ஃபார்ம் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் அதுக்கு மேலே போட்டாச்சு. நம்ம என்ன மாதிரி போட நினச்சோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சை போட்டு முடித்தாச்சு. இனிமேல் வந்து இதை க்ளீனப் பண்ணி சிங்கிள் லைனாக ஆக்கணுங்க. அவ்வளோதான், டபுள் லைனாக இருக்கிறதெல்லாம் சிங்கிள் லைன் ஆகிக்கிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் ஆர்ட்டை பார்த்தா. அவ்வளோதான், அவ்வளோதாங்க.
சிங்கிள் லைன் எடுத்தாச்சு. இப்போ ஆர்ட் எவ்வளோ க்ளீனாக அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இனிமேல் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி தான், அவ்வளோதாங்க. ஒரு அம்மாவையும் குழந்தையும் நம்ம வரைஞ்சி முடித்தாச்சு. இனிமேல் இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேடிங் இதெல்லாம் நம்ம இஷ்டம் போல் வைக்க வேண்டியதாங்க. நமக்கு எது சூட்டபிளாக இருக்குமோ அது நம்ம அடித்து வச்சுக்கிட வேண்டியதாங்க. அந்த ஆர்ட்டை முடித்தாச்சு. இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒரு முறை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிக் ஃபார்ம் பண்ணோம், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? அடுத்தது வந்து செகண்ட் ஸ்டெப்பு வந்து 3D ஃபார்ம் பண்ணுறோம். இந்த 3D ஃபீல் கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஏன்னா அதுதான் நம்ம ஃபைனலாக ஸ்கெச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மூணாவது ஸ்டெப்பு ஸ்கெட்சை வந்து ரஃப் ஸ்கெட்சு ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்போ இந்த ரஃப் ஸ்கெட்சை வந்து அதுக்கப்புறம் டபுள் லைனுங்க கொஞ்சம் அங்கங்கே கிறுக்கலாக இருக்கிறத நம்ம சிங்கிள் லைனாக எடுத்து க்ளீனப் பண்ணி ஆர்ட்டை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கலரிங் பண்ணி அதுக்கடுத்த ஸ்டெப்பு கலரிங் ஷேடிங் இந்த மாதிரி ஒரு ஆர்ட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதே போல் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மட்டும் இல்லை இதோட அழகாகவும் வரையலாங்க நீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ்.